ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாபிக்ஸ். எல்லாமே நான் பார்க்க போகிறோம்னா, அதாவது நம்ம தர்பார் ப்ளஸ் மாஸ்டர் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஏன்னா தர்பாரும் விஜய் மாஸ்டர் சொல்லக்கூடிய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி டெலிவிஷன் பிரீமியர் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு விஜய் மாஸ்டர் வந்து இந்த வாரம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து கிட்டத்தட்ட 67,13,000 மேலே வந்து டிஆர்பி இம்ப்ரெஷன் போயிருக்கு. ஆனால் முன்னிலையில் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி சொல்லக்கூடிய படம் தான் இருக்குது, 87,44,000. அக்ஷயகுமார் சார் படம் அதை தொடர்ந்த தர்பார் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் டாப்பில் இருக்க. தர்பார் வந்து 1.27 கோடிக்கு மேலே இம்ப்ரெஷன் போயிருக்கு ஹிந்தியில். அது தொடர்ந்து ஜுராசிக் வேர்ல்டு, கேஜிஎஃப் சாப்டர் ஒன்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது, 70,00,000, 71,00,000 தான் இருக்குது. ஸோ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா லீடிங் சார் வந்து பார்த்தீங்கன்னா தர்பார் தான் லீடிங்கில் இருக்குது. இது ஏன் ப்ரோ நம்ம கம்பேரிசன் பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபிலிம் வந்து ஹிந்தியில் போன ஃபிலிம் வந்து இந்த ரெண்டு ஃபிலிம் மட்டும்தான், ஒன்று தர்பார், இன்னொன்று வந்து மாஸ்டர் விஜய் மாஸ்டர் சொல்லக்கூடிய படம். ஓகேங்களா? தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ், ஆல் டைம் டாப் ஃபைவ் தமிழ் மூவிஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது தமிழ் மூவிஸில் இந்த 5 படங்கள் தான் பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன்லேயே வந்து டாப்பில் இருக்க சொல்லக்கூடிய படங்கள் சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து கடம்பன் வந்து பார்த்தீங்கன்னா 85,00,000 பேர் பார்த்துருக்காங்க. அதை தொடர்ந்து ஐ படம் வந்து 1.3 கோடிக்கு மேலே பார்த்துருக்காங்க. அதை தொடர்ந்து காஞ்சனட்டு வந்து நம்ம சொல்லவே தவிர 1.8 கோடிக்கு மேலே இருக்குது. தர்பார் வந்து 1.27 கோடி, தூப்பாஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1.65 கோடிக்கு மேலே பார்த்துருக்காங்க அப்படின்னு தெரியவது. ஸோ டிஆர்பியில் வந்து டாப்பில் இருக்கிறது 2.0 படம் தான் அப்படின்னு தெரியவது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபேவரட்டான மூவிஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பில் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.